Alhamdulillah, يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أنبركني الله من نبي أرهله அல்லாஹின் அச்சத்தை அல்லாஹின் பயத்தை உங்களுக்கும் எனக்கும் அறிவுரையாக்கி கொண்டவனாக எனது இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். சூரத்துல் தக்வீர் சூரா தக்வீருடைய படிப்பினையை நாம் இங்கு காண வந்திருக்கின்றோம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் மறுமை நாளை நேரில் பார்க்க விரும்பினால் சூரத்துல் தக்வீர் சூரத்துல் இன்ஃபிதார் சூரத்துல் இன்ஷிகாக் இந்த சூராவை படித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் கூறுகிறான், இதம் சுகுவிரத், இந்த சூரியன் இந்த இந்த உலகத்திற்கு இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஒளியை பரப்பக்கூடிய இந்த சூரியன் அல்லாஹுடைய அந்த நாளில் தன்னுடைய ஒளியை இழந்து அல்லாஹ் முன் சுட்டப்பட்டு நிற்கும் அந்நாளில் நட்சத்திரங்கள் நமக்கு நைட் டைம்ல வெளிச்சத்தை தந்து வானில் வாழக்கூடிய அத்துணை நட்சத்திரங்களும் அல்லாஹின் அந்த நாளின் முன்னால் தன் ஒளியை இழந்து பூமியில் உதிர்ந்து கீழே விழும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது மலைகள் பெயர்க்கப்படும், இந்த உலகத்தில் தூண்களாக நிற்கப்பட்டிருக்கும் அல்லாஹ் தலா இந்த உலகத்தை அசையாமல் இருப்பதற்காக தூண்களாக நிற்கப்பட்டிருக்கும் அந்த மலைகள் அல்லாஹின் அந்த மறுமை நாளின் போது பறக்கவிட்ட பஞ்சிகளை போன்று சிதறடிக்கப்படும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல இருந்து ஒட்டகங்கள் தான் பெருசா மதிக்கப்படுவாங்க. அவங்க காலத்துல செல்வங்கள் எல்லாம் பெருசா மதிக்கப்படாது. இந்த ஒட்டகம் வச்சிருக்கிறாருன்னா அவங்க தான் பெருசா மதிக்கப்படுவாங்க. அந்த காலத்துல இந்த ஒட்டகங்கள் எல்லாம் கவனிப்பாரற்று மனிதர்கள் பார்த்து கொண்டே இருப்பாங்க. ஆனால் அந்த கர்ப்பமுடைய ஒட்டகங்கள் எல்லாம் கவனிப்பாரற்று விடப்படும். காட்டு மிருகங்களும் மனிதர்களும் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, மறுமை நாளன்று காட்டு மிருகங்களும் ஜின்களும் மனிதர்களும் ஒரு இடத்தில் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். மறுமை நாளில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் ஒரு காற்றை அனுப்புவான், அந்த காற்று கடலின் மேல் பட்டவுடன் அந்த கடல் தீமூட்ட ஆரம்பித்து விடும். அந்த கடல் கொதித்து கொந்தளித்து தீமூட்டி பற்றி எரியும் என்று சொல்கிறார்கள். 7வது வசனம், ஆன்மாக்கள் அவற்றுக்குரிய உடல்களுடன் ஒன்றிணைக்கப்படும். ஆதம் அலைஹி வஸல்லம் முதல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை வாழ்ந்து முடித்து இறந்த அத்துணை நபர்களும் ஒரு விரல் நுனி விரல் கூட மாற்றமில்லாமல் அல்லாஹின் அந்த நாளின் முன்னால் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். அத்து அல்லாஹ் கூறுகிறான், உயிருடன் பிதைக்கப்பட்ட பெண் குழந்தை விசாரிக்கப்படும் பொழுது சுமையார் அலி அல்லாஹ் அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், எங்களுடைய காலத்தில் பெண் குழந்தைகள் உயிருடன் புதைக்கப்படும் வழக்கம் இருந்தது, உடன்கட்டை ஏறும் வழக்கம் இருந்தது என்று அறிவிக்கிறார்கள். அதை முன்னிறுத்தி இந்த வசனம் இறங்கியுள்ளது. உயிருடன் புதைக்கப்பட்ட பெண் குழந்தை விசாரிக்கப்படும் பொழுது அது என்ற குற்றத்திற்காக கொல்லப்பட்டது என்று பட்டோலைகள் விரிக்கப்படும் பொழுது வானம் அகற்றப்படும் பொழுது இந்த ஏழு வானத்திற்குள் நுழையும் பொழுது ஏழு பூமிக்குள் விரிக்கப்படும் பொழுது நரகம் நம் கண்களுக்கு முன்னால் கொழுந்துவிட்டு எரியுமாறு செய்யப்பட்டு நம் கண்களுக்கு முன்னால் கொண்டு வரப்படும் பொழுது சொர்க்கம் சமீபத்தில் கொண்டு வரப்படும் பொழுது சொர்க்கம் நம் கண்களுக்கு முன்னால் சமீபத்தில் அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்துவான். அந்த மறுமை நாளில்
ஒவ்வொரு ஆத்மாவும் தான் கொண்டு வந்ததை அறிந்து கொள்ளும் அந்நாளில் நாம் என்ன தீம் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை நாம் அந்த நாளில் அறிந்து கொள்வோம். நாம் நன்மை செய்தோமா தீமை செய்தோமா, நாம் எந்த நிலையில் இருக்கின்றோம், அல்லாஹ் நமக்கு எந்த தண்டனையை கொடுக்க போகிறான் என்பதை அந்நாளில் ஒவ்வொரு ஆத்மாவும் அதை அறிந்து கொள்ளும். அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்கிறான், எனவே பின்னால் விலகி செல்பவற்றின் நட்சத்திரங்கள் மீதும் நான் சத்தியம் செய்கிறேன், முன்னே செல்பவை மறையக்கூடியவை நட்சத்திரங்கள் மீதும் நான் சத்தியம் செய்கிறேன், உதயத்தை நோக்கி முன் சென்கின்ற இரவின் மீதும் நான் சத்தியம் செய்கிறேன், மூச்சு விட்டு கொண்டு உதயமாகும் வைகரை பொழுதின் மீதும் நான் சத்தியம் சொல்கிறேன். இந்த குர்ஆன் அல்லாஹ் வேதமாக்கிய இந்த குர்ஆன் தூதர் ஜிப்ரீல் அலைஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலம் தான் இறக்கப்பட்டுள்ளது, வந்த ஒரு உண்மை செய்தியாகும் என்று அல்லாஹ் கூறுகிறான். அவர் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர் எப்படிப்பட்டவர் என்றால், அர்ஷுக்குடையவனிடம் அல்லாஹ்விடம் பெரும் பகுதியை பெரும் பதவியை உடையவர், அவர் பெரும் பதவியை உடையவர், அவர் வந்து வானவர்களின் தலைவர், மிக்க நம்பிக்கைக்குரியவர் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். நம் தூதராகியவனுடைய தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்தியக்காரர்கள் அல்ல, மேலும் அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹு வரும்பொழுது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹு வரும்போது ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்களை தெளிவான அடிவானத்தில் கண்டதாக அல்லாஹ் கூறுகிறான். அவர் மறைவானவற்றின் மீது கஞ்சத்தனம் கொள்பவர் அல்ல, அல்லாஹ் கொடுத்த மறைவான ஞானத்தின் மீது அவர் கஞ்சத்தனம் செலுத்த மாட்டார் என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே இக்குரான் இன்னும் இது விரட்டப்பட்ட சைத்தானின் சொல்லும் அல்ல, இது அல்லாஹின் சொல், அல்லாஹின் வார்த்தை, இது விரட்டப்பட்ட சைத்தானின் வார்த்தை இல்லை என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவே இந்நேர்வழியை விட்டு நீங்கள் எங்கே செல்கிறீர்கள், ஃபைன தத்ஹபூன், நீங்கள் அல்லாஹின் நேர்வழியை விட்டு எங்கே செல்கின்றீர்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் கேட்கிறான். அகில இந்த குர்ஆன் அகில உலக மக்களுக்கு எல்லாம் நல்லுபதேசமாகும். யாருக்கு என்றால், உங்களில் நேர்வழியில் யார் செல்ல விரும்புகிறீர்களோ, நேர்வழியில் யார் வர விரும்புகிறீர்களோ அவர்களுக்கு இந்த குர்ஆன் நல்லுதேசமாகும். எனினும் அகிலத்தாரின் இறைவனாகிய அல்லாஹ் நாடாமல் நீங்கள் இந்த நேர்வழியில் செல்ல முடியாது. என்ன சொல்கிறான் அல்லாஹ், நீங்கள் இந்த குர்ஆன் உலக மக்களுக்கு ஒரு நல்லுபதேசம், ஆனால் இந்த குர்ஆனை யார் விரும்புகிறார்களோ, இந்த நேர்வழியில் யார் வர விரும்புகிறார்களோ அவர்களுக்கு இது நல்ல உபதேசமாகும். ஆனால் அல்லாஹ் நாடாமல் இந்த குர்ஆனை இந்த மார்க்கத்தில் நீங்கள் நுழைய முடியாது, அல்லாஹ் நாடாமல் நுழைய முடியாது. எனவே அன்பு சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் நாடி நம் அனைவரும் இந்த மார்க்கத்தில் ஒன்றினை அல்லாஹ்விடம் துஆ கேட்டவனாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹித் தவான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. إسلامي وإيماني أضاء الكون وزمن بإسلامي وإيماني أضاء الكون وزمن بإسلامي وإيماني أضاء الكون وزمن بإسلامي وإيماني أضاء الكون والزمن يحب الكون ألحاني فألحاني له سكن يحب الكون ألحاني فألحاني